வேலையா? பள்ளி அதை மெல்ல பிடித்து கை கொள்ள வந்தேன். அழகான உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கும் பெண்களுக்கு அதிகமா உண்டு, அதிலும் பயிர் பெய்ய குழந்தை எனக்கு அதிகமா உண்டு. நீங்க ஒண்ணு இரும்பு துண்டு இல்ல, நீங்க பக்கத்துல வரக்கூடாது. தனியா பேசிட்டு இருக்க, என்ன பண்றது? நாங்க அந்த நிலம் அப்படித்தான் இருக்கு. அவர் சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா, மழை தெரிய வந்தீங்களா? தனியா பேசுறது யாரு கேட்டது? யாருக்கும் கேட்காது. இப்படி நின்னா பொம்மை ஆயிரும். இப்படி நின்னா பொம்மைதான் ஆயிரும், வேற வழி இல்ல. இப்படி நின்றுட்டு வேணா பேசுவேன். சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவருக்கு இன்னும் ஒரு விஷயம், ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்களுக்கு விவரம் சொல்லணும்னா எனக்கு மண்டை தூக்க வராது, மண்டை வெடிச்சு போகும். ஒரு விஷயம், உடை பாவன இருக்கு தெரியுமா? ஒரு காலை வாங்கி ஒரு காலை விட்டுறணும். இல்ல இல்ல, நல்ல விஷயத்தை மட்டும்தான் மனசுக்குள்ளேயே வச்சு. இவர் என்னைய குழப்பினா பரவாயில்ல, இன்னொரு வேற யாரையும் குழப்பிட கூடாது. அதுக்காக சொல்ல வரேன், இது நடிப்பு மேடையில. மேடையில எங்கனே நின்று பேசுறோம்னா அது பொம்மையை வச்சு கட்டி வச்ச மாதிரி ஆயிடுறோம். அதுக்காகத்தான் நடந்து பேசுறது. அவர்தான் போய் சொன்னார் வரலன்னு. உங்க தோழி அண்ட புழுகுறான். அண்ட புழுகா? ஆமா,
பொய்யா சொல்ல தெரியாதுங்க. உங்களை பார்த்தவன நீங்க ஆகாச புழுது புழுக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முகத்துல தெரியும் இவங்க போய் சொல்லுவாங்களா இல்ல வந்து போய் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சு போகும். முகத்திலே அப்படின்னு சொல்லுவாங்களே நாய் பார்த்தா தெரியுமா. ஆனா வேலை வர்ற நேரத்துல நாய் அதை நம்மால் தான் சொல்லி வச்சா என்ன பண்ண சாப்பு நம்ம தான் சொல்லி வச்சோமா. முச பிடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தா தெரிஞ்சு போயிடும். வேலை வர்ற நேரத்துல நாய் வேற எதுக்கு போயிருமா? அப்ப காரணம் என்ன? ரெண்டையும் நம்ம தான் சொல்லி வைக்கிறோம். அப்ப அகத்து நிலைக்கு முகத்துல தெரியும்னு சொல்றோம். சோம்பேறி மாதிரி இருக்கவனை நம்ப கூடாது, சுறுசுறுப்பா இருக்க மாதிரி நடிக்கிறவனை நம்ப கூடாதுன்னு அர்த்தம். நடிக்கிறவனை நம்ப கூடாது, ஆனா உண்மையிலேயே சுறுசுறுப்பா இருக்கிறவனை நம்பிதானே ஆகணும். சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி ரொம்ப பேர் நடிச்சுக்கிட்டாரு உலகத்துல இருக்காங்க. நடிக்கவே எல்லாரும் நீ ஒரு நடிகன் நான் ஒரு நடிகை. உலகம் என்பது ஒரு நாடக மேடை, அனைவருமே ஒரு நடிகர்கள் தானே. தாய் என்ற நடிப்பு, தந்தை என்ற நடிப்பு, சகோதரன் என்ற நடிப்பு, மாமா என்ற நடிப்பு, மாமி என்ற நடிப்பு, அத்தை என்ற நடிப்பு, எல்லாமே நடிப்பு தானே. கையிலேயோ நடிப்பு, நாமளே நடிக்கலாம். என்னது இதுதான் பிரச்சனை? ஒரு விஷயம் நீங்க கையிலோ இருக்கும் நடிப்பை பத்தி இங்க சொல்லாதீங்க. நாம ரெண்டு நடிக்க கூடாது. நடிச்சதா காலையில காசு, அந்த நடிப்பு வேற. நடிக்கிறனே கையில காசு கிடையாது காலையில. அந்த நடிப்புக்கு காசு கிடைக்கலாம். வீட்ல நடிச்சோம்னு வச்சுக்கலாம் காசு கிடையாது. வாழ்க்கை போயிரும், வாழ்க்கை வீணா போகும். அதத்தான் சொல்ல வரேன். ஆனா அது கூட ஒரு நடிப்பு தானே. நான் சொல்லுவேன் நடிக்கும் இடத்துல நடிக்கணும். இவர்கிட்ட நடிக்கலாம் அப்ப. மாமா உங்களாட்ட முடியுமே உலகத்திலே இல்லைங்க. உங்களெல்லாம் காரியம் அது போய் பேசுறது. மனசுக்குள்ள வேற மாதிரி வச்சுக்கிட்டு கூட சொல்லலாமா? அதுதான் சொல்லிட்டாரு. சொல்லலாம் வேணா. காக்கை பிடிக்கலாம், கண்டவன் காலத்தான் பிடிக்க கூடாதா? அதுவும் காரியம் நடக்கணும்னா வேணா புரிதாங்க. காக்கா பிடிக்கலாம், கண்டவனுடைய காலை பிடிக்க கூடாது. அதுவும் வேணும்னா காலை பிடிச்சுங்க. என்ன வேணும்னா? தலைக்கு மீறிடுச்சுன்னா. என்ன தலைக்கு மீறிடுச்சுன்னா? தலை போகவும் ஒரு பிரச்சனை வருது. ஒருத்தர காலை பிடிச்சா தான் தப்பிக்க முடியும்னா அதுல கவலை இல்லடாங்க. அப்ப போய் பேசலாமா? ஆமா, தலைமுறைய காரியத்துக்கு பொய்யே சொல்லலாமா? பூசாரி பொய்யும், உழவர் உரைத்த பொய்யும், காசாசை வேசவர் கற்ற பொய்யும், கூசாமல் தட்டார் உரைத்த பொய்யும், சோழட பொய்க்கு கட்டாமே கால்வாசிக்கான விவேக சிந்தமணியில சொல்லப்பட்டிருக்கு. சரி, பூசாரி பொய் சொல்வார்களா? அதை விட புலவர்கள் பொய் சொல்வாங்களா? எப்படி? கண்ணுக்கு மயழகு, கவிதைக்கு பொய்யழகு, அவருக்கு பூவழகு, அவளுக்கு நான் அழகு. காதலிக்கும் போது அவளுக்கு அழகா தெரியுவீங்க, அழகா. அது உண்மையா? ஆனா பொய்யத அளவிடப்பட்டாலும் சித்திர வழியால் நின்று தெரிந்தவர் இல்லை கணிதம் அப்படின்னு சொல்லிருக்காங்களே. இதெல்லாம் படிக்கிறது இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லையா? அதெல்லாம் ஏமாந்து போறதுக்கு நாங்களா பொறுப்பு? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க சொல்லுங்க, நீங்க போய் பேசுறீங்களா இல்லையா? நான் போய் பேச மாட்டேன். நீங்க போய் தான் பேசுறீங்க. போய் பேசுவது எனக்கு வழக்கம் இல்ல. இது அதுதான் உங்களுடைய வழக்கம். ஏன்னா ஒரு விஷயத்தை கேளுங்க. அகத்துல பூசாரி போய் சொல்றான்னு சொல்லியிருந்தா மந்திரங்கால் மதிமுக்கால் எந்த முட்டா பேரும் சொல்ல மாட்டான். மந்திரங்கால் மதிமுக்கால் மந்திரம் யார் சொல்லணும்? நல்லது செய்வதற்காக மந்திரமும் உண்டு, அது ஆண்டவனுடைய இறை மந்திரம் அது. சரி, ஆனா இன்னொரு மந்திரம் இருக்குது. என்ன மந்திரம்? அசிய மந்திரம். அதுதாங்க மந்திரம் தால் மதிமுக்கால் சொன்னது யாரு சொல்லணும்? பூசாரி தான் செய்யணும். பூசாரி எப்படி பொய் சொல்லுமா? பொய் சொல்ல பூசாரி மதிமுக்காவில் படிக்கணும். படிச்சவன் பொய் சொல்ல மாட்டான். ஆனா அதோட என்ன தெரியுமா, இன்னொரு விஷயம் இதை மாத்தி சொன்னாங்க. எப்படி? பூசாரி பையும் புலவனார் பையும் ஆசாரி பையிக்கு அற பைக்கு. இந்த பையங்கிறது என்ன விஷயம் தெரியுமா? இது என்ன? பூசாரி பையில என்ன இருக்கு? விபூதி இருக்கு, குங்குமம் இருக்கு. என்ன எழுத்தாளி இருக்கு? ஆசாரி பையில அரை குண்டு மணியாவது தங்க இருக்கமா? அவன் தான் மதிப்புள்ளவன். ஆனா பூசாரி பொய் சொல்லலாம். எந்த பூசாரி?
எந்த பூசாரி போய் சொல்லுவாருங்கிறீங்களா? இல்ல சொல்ல மாட்டாரு சொல்லி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கல. அவளே தேவை என்ன பிரச்சனை தெரியுமா? போய் சொல்ல மாட்டாருன்னு சொன்னதும் ஒரு விதம், போய் சொல்லுவாருன்னு சொல்றேன் உனக்கு வர்ற ஆணி 31 விட்டு போயிருது. என்ன வந்து என்ன எழுதி வச்சுட்டு போச்சு ஆணி 31 முடியுதுன்னு எல்லாத்துக்கும் அதை தான் சொல்றான். ஆணி 31 போன உடனே ஆடி 28 நல்லா யோசிச்சு பாருங்க சில பேர்த்த போய் உட்கார்ந்தோம்னா ஏதாச்சும் ஒரு தேதியை மட்டும் சரியா சொல்லி போறான். என்னமோ ஆண்டவனே நேரடியாக அவனுக்கு எழுதி கொடுத்த மாதிரி. அப்ப இதுல என்ன தெரியுமா, இதைத்தான் மதியை பயன்படுத்துவாராம். யாரு இங்க மதிய மந்திரம் செய்யறவோ செஞ்சுக்கிட்டுதான் இருக்கும் மந்திரமார்கள் அது வேற. ஆனா மதியை எங்க பயன்படுத்துறாங்க, மனசை இதப்படுத்தணும் அதற்கு ஒரு வழியை வகுத்து கொடுக்கணும்னா தேதியை சொல்லிட்டான். அப்ப சொன்னாருன்னு மனசுக்கு நிம்மதி ஆயிரும். நடக்குது நடக்கிற நடக்கிறத கூட நடக்கிற மாதிரி அப்பவே முடிவு ஆயிருக்கும். ஒரு காய்ச்சல்ல ஒரு மரத்தோட்ட போட்டோம் என்ன காய்ச்சலுக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஆமா நேற்று பாரு இவனுக்கு 102 இவன் பேசாம தான் உட்காந்துருக்கேன். நீ எல்லாம் வீராங்கனே நீ நல்லா இருக்கலாம் ஒண்ணு இல்ல இந்த ஒரு மாத்திரை மட்டும் சாப்பிடும் இது எவ்வளவு தெரியுமா இது 38 ஒரு மாத்திரை மட்டும் அப்படின்னு சொன்னேன் வச்சுங்களே அது 38 தான் அது வேலை 38 சொல்றீங்களே சொன்னு மட்டும் கொடுத்தான்னு வச்சுங்களே இந்த 38 சொன்னது மட்டும் அதிகமா மனசுல இருந்துக்கிட்டு 38 மாத்திரை சரி பண்ணிடும் வீணா போக கூடாது முழுங்கிடணும். முழுங்கின உடனே அவங்களுக்கு என்ன தோணும் 38 உற்றார் உறவினோடு உண்ணல் உறவாளர்கள் காக்கி ஆனா சந்தேகப்படுறது எனக்கு எப்படி சொல்றீங்க இல்ல அதுக்கப்புறம் வர்றேன். ஒற்றுமைக்கு பார்க்கும் பொழுது காக்கா தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஆளு அதை சொன்னா நான் இதை சொல்லக்கூடாதா? என்னங்க ஒருத்தர் சொல்லி வச்சதான் சொல்லணுமா? கட்டாயமா அப்படி சொல்லதான் நல்லா இருக்கும். இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சதையும் சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? அதாவது ஒருத்தர் சொல்லி வச்சது ஒரு அழகா இருக்கலாம், இன்னொருத்தர் சொல்றது அதை விட அழகா இருக்கலாம். சரி அந்த அந்த விடைக்கு வர்றேன். இன்பை புகுத்து விடுங்க பாப்போம். ஆசாரியப்பா யாரு இருந்தா கோவிச்சுக்காரி. ஆனா அவங்களோட தர்மம் என்ன தெரியுமா? என்ன தன்னுடைய மருமகளுக்கு தாலி செய்யறதுனாலும் சரி தங்க செய்யறாசாரி ஒரு அறம் அறம் போட்டு தர தரன்னு 4 இழுப்பு இழுத்துட்டு அந்த தூளுக்கு வந்து கணக்கு வந்து காமிக்கிறது. அதுதான் தொழில் தர்மம். அவர் எடுத்து வச்சுக்காரோ ஒண்ணு இல்ல. இத ரொம்ப பேரு காலத்தின் காலமா நம்ம கேட்க மாட்டேங்கிற தெரியுமா? ஏன் கேட்க மாட்டேன்? செய்கூலி சரி சரி சேதாரம் என்ன? சேதாரம் என்ன? அதான் சேதாரம் வீணா போகுதா? அந்த பொடி அப்படி உரசும் பொழுது வீணா போகுதா? அப்புறம் எதுக்கு மெழுகு வச்சு எடுத்துக்கிட்டே இருக்காது சுட்டு சுட்டு? அது அப்படித்தான். இதை எங்கேயாவது கேக்குறமா? போய் கேட்டாக்க நகை நமக்கு கொடுக்க மாட்டாங்க, போய் வாங்க சொல்லிடுவாங்க. அது எப்படி நியாயமோ அதை போல அவரும் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு எப்படின்னு சொல்லுவாரு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஆமா ஏதாச்சும் அவர் தூண்டி விட்டுறாரு பேசாம இருந்துக்கிறாரு. அதுக்கு சொல்ல வர்றேன், நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, பேச விடுங்க. யாரு பொம்பளை இருந்தது புரியுதா? என்னன்னு பாட்டு மட்டும் பாட்டு போக போதுமா? தங்கை வந்து எதிர்பார்க்காவிட்டால் நான் மாமனா இருக்க முடியுங்கிற மட்டும் நெஞ்ச தட்டிக்கிட்டு நான் மாமன் செய்யும் என் நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? இல்ல தாரம் போனால் சகலமும் போவோம், தாய் போனால் அறுசுவை மட்டும்தான் போகும், தாரம் போனால் சகலமும் போயிடும் மட்டும் சொல்ல மட்டும் தெரியுமா? ஆனா என்ன புரியல அப்படின்னு கேட்கலாமா? கேட்கலாமான்னு கேக்குறேன். கேட்க கூடாது. இன்னும் சொல்ல போனா நாங்க ஆம்பளைங்கெல்லாம் 0 தான், அவங்க மட்டும்தான் 1. இவங்களோட பக்கத்துல போய் இப்படி சேர்ந்துக்கிட்டோம் என்னைக்கு என்ன கூடுமா? வாய்ப்பு நீங்க வேற பக்கத்துல இல்ல இல்ல எண்ணிக்கை கூடிக்கும். அப்ப அப்பதான் 10 வரும். அப்ப என்ன பண்ணுவாரா அந்த ஆசாரியாரு? கட்டாயப்படுத்தி கேட்கும் பொழுது ஒரு மச்சம் குறை இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்றது 100% தான் இப்ப சொல்றாங்க. சொல்றத பார்த்து அடுத்த கடையில போய் பச்சை பாருங்களேன், இது என்ன பாரு 88% தான் இருக்கு, 100% மச்சம் இல்லையே. அப்படின்னா அவரு குறை இல்ல, நம்ம கொடுத்த காசுல குறை இருக்கும்.
அதுக்கு சரியா செஞ்சு கொடுக்காம அவர் என்ன பண்ணாரு, அதுல ஒரு பொய்ய சொல்லிடுவார். ஆனா நீங்க சொல்ற விஷயம் நான் மெய் சொல்றேன்னு பாருங்க. எனக்கு தெரியுது, நீங்க பாக்குறீங்க தெரியுது, அவர் பார்க்கவும் என்ன ஆச்சு முடிக்கணுமா?